லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. ராமசுப்ரமணியம் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். உலக நாடுகளெல்லாம் சென்று வரக்கூடியவர், உங்களுடைய பார்வையில் இப்படி அந்தந்த மாநில மக்களுக்கு, அந்தந்த மாநில தாய்மொழியில் இருக்கக்கூடிய அந்தந்த மாநில மக்களுக்கான முன்னுரிமை அளிக்கக்கூடியது தனியார் தொழில்துறையில் அப்படின்ற இந்த சட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இது போன்ற முயற்சிகள் பல முறை நடைபெற்றிருக்கின்றன என்பது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்திய அளவில் பல இடங்களில் இந்த மாதிரி முயற்சிகள் நடந்திருக்கின்றன. அவர்களெல்லாம் கிட்டத்தட்ட தோல்வியில் தான் முடிந்திருக்கின்றன என்பதும் யதார்த்தமான உண்மை. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ரிசர்வேஷன் இன் பிரைவேட் செக்டர் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நடைமுறைப்படுத்த இயலாத ஒரு சட்டம். எந்த பிரைவேட் செக்டராக இருந்தாலும் சரி, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குவாலிட்டி பீப்புள் அந்த லோக்கலில் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல் ப்ரிஃபரன்ஸ் அவனுக்கு தான் கொடுப்பான். அதற்கு பிறகு தான் அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி பீப்புள் இல்லை, குவாலிஃபைடு பர்சன் இல்லை அப்படின்னு சொன்னால், இங்கே லோக்கலில் கிடைக்காத சமயத்தில் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. நான் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒரு மிக மிக பெரிய பொறுப்பில் வகித்தவன். அந்த என்னுடைய ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டெஃபினட்டாக லோக்கல் பீப்புளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் அது கிடைக்கல அப்படின்னு சொன்னால், எனக்கு எங்கே நல்ல குவாலிட்டி பீப்புள் கிடைக்கிறாங்களோ அங்கேருந்து தான் எடுத்திருப்பேன். இப்போ உதாரணமாக வெஸ்ட் பெங்கால்லேருந்து நான் நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணியிருக்கேன். அதே போல் மகாராஷ்டிராலேருந்து நிறைய பேர், கர்நாடகாலேருந்து, ஆந்திராலேருந்து, இப்படி பல இடங்களிலிருந்தும் பல பேரை நாங்கள் ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். அதே போல் எனக்கே கூட, நான் ஒரு மிக இப்போ பெரிய நிறுவனங்களுக்கு சேரும் பொழுது, கர்நாடகாவில் நான் இருக்கும் பொழுது, அந்த நிறுவனத்தில் எல்லாரையும் விட்டுட்டு என்னென்ன பிடிக்கிறாங்க, எனக்கு அந்த கர்நாடகா லாங்குவேஜே தெரியாது. ஆனாலும் கூட ஏதோ காரணத்திற்காக என்னட்ட ஏதோ ஒரு தனி குவாலிஃபிகேஷன் காம்பிடன்சி இருக்கிறது அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க என்ன ரெக்ரூட் பண்ணினாங்க. அதே போல் இன்னொரு மிகப்பெரிய நிறுவனம், ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, அதுலேயும் ஒரு மாரவாடி கம்பெனி தான், அந்த அதில் கூட நான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வகித்துருக்கேன். அது வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் குவாலிட்டி, அவங்கள பொறுத்த வரைக்கும் எது இருக்கோ அப்படி தான் எடுப்பாங்க. இதை வந்து நீ கம்பல் பண்ணவே முடியாது. டெஃபினட்டாக எல்லா ப்ரைவேட் செக்டர் பீப்புள் அவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும், லோக்கல் பீப்புளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது கிடைக்கலைங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக அவங்களுக்கு எங்கே குவாலிட்டி இருக்கோ, எங்கே காம்பிடன்சி இருக்கோ, எங்கே கேப்பபிலிட்டி இருக்கோ அங்கே தான் டெஃபினட்டாக போவாங்கிற வழி அவங்கள கம்பல் பண்ணவே முடியாது. நீங்கள் உதாரணமாக இந்த சிப்காட் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் தொடங்கிய நேரத்திலாம் என்ன ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்கன்னா, லோக்கல் பீப்புளுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ரெக்ரூட்மெண்ட்டில். இவ்வளோ பேரை நீங்கள் ரெக்ரூட் பண்ணியிருக்கேன் என்றால் உங்களுக்கு இந்த அளவுக்கு சப்சிடி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இருந்தது. ஏன்னா அந்த லோக்கல் பீப்புளை என்கரேஜ் பண்ணணுங்கிறது, அது ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சப்சிடி கொடுக்கறது, என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் ரைட்டு. பட் நீங்கள் கம்பல்சரியாக மேனேஜரியல் கேப்பபிலிட்டி அந்த மாதிரி பொசிஷனுக்கு, மேனேஜரியல் பர்சனல் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப லோக்கல் பீப்புள தான் எடுத்தாகணும். அவங்களுக்கு சொல்ற மாதிரி ஹையர் பொசிஷன்ஸ் அல்லது மேலாண்மை சார்ந்து இயங்கக்கூடிய இடங்கள்ல போஸ்டிங் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அனுபவம், தகுதி, குவாலிஃபிகேஷன், அந்த தகுதிக்குள்ள எல்லாத்தையுமே கொண்டு வந்துடலாம். ஸ்கில்டு எல்லாத்தையும் அடிப்படையில் எடுக்கிறதுங்கிறது ஓகே. ஆனால் இப்போ ஆந்திரா மாதிரியோ அல்லது ஹரியானாவோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு ஸ்லாபு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்லாபுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் அதாவது குரூப் 3, குரூப் 4 இல்லை 30,000 கீழே இந்த சம்பளத்திற்கு எடுக்கக்கூடியவர்களை முதல் உரிமை வந்து உள்ளூர்காரர்கள், எங்கள் மாநிலம், சொந்த தாய்மண்ணிலேருந்து அப்படின்ற ஒரு அடிப்படையிலேருந்து அவங்க வைக்கிறத எப்படி பார்க்குறீங்க? மேலாண்மைக்கு சரி, குவாலிஃபிகேஷன், இதை எப்படி பார்க்குறீங்க? ஃப்ரெஷர்ஸை ஃபில் பண்ணுற இடங்களில் எங்கள் ஊரில் உள்ளவங்க இளைஞர்கள் நிறையா பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு கேட்குறத எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி அது. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், லோக்கல் பீப்புள் தான், எந்த ப்ரைவேட் செக்டார் பீப்புளும் லோக்கல் பீப்புளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கொடுப்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த மாதிரி அதாவது மேனேஜர்கள் பொசிஷனுக்கு நான் மட்டும் சொல்லலை, ஈவன் லோவர் லெவல் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 30,000 சம்பளம், 20,000 சம்பளம் இப்படிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கூட டெஃபினட்டாக லோக்கல் பீப்புளை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்
அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங், அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி ரிசர்வேஷன் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிட்டு போங்க. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி, இது என்எல்சி, அது போன்ற நிறுவனங்களும் உங்களுக்கு நிறைய கூக்குறவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. நீங்கள் இங்கே லோக்கல் பீப்புளை கொடுக்க மாட்டேன்றீங்க, வெளிநாட்டுக்காரர்கள் தான் நீங்கள் வேலை கொடுக்குறீங்கன்னு. என்ன பண்ண, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இப்போ கம்பெனியில் அந்த மாதிரி சாஸ்திரி பவனுக்கோ அல்லது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு காலத்தில் வடையும் ஈட்டியெல்லாம் கொடுத்துருந்து இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி பாவ பாஜியும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கிறது. ஏன்னா நான் நிறையா நார்த் இண்டியன்ஸ் பீப்புள் தான் வந்துட்டாங்க. நீங்கள் முதல்லையே இது சட்டம் போடுறது அப்படின்னு சொன்னால், இங்கே பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அது கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கணும், அதில் வந்து நீங்கள் லோக்கல் பீப்புளை கொடுக்கணும், அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண போகிறேன். பட் ப்ரைவேட் செக்டர் அவன் எதுக்கு அங்கே வரான், அவன் வர அவனை நீங்கள் கூட்டு கூட்டு இங்கே வாங்க வாங்கன்னு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இங்கே வராங்க. யூனிவர்சிட்டி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்னு போடுறான். அதே மாதிரி இங்கே லோக்கல் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்னு இப்போ மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழிலதிபர்கள் அவங்களெல்லாம் நீங்கள் இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கோம். அவங்களெல்லாம் நீ கண்டிஷன் போட்டீங்க, லோக்கல் பீப்புள் தான் நீங்கள் எடுத்தாகணும்னு சொன்னால் சத்தியமாக ஒரு பய வரமாட்டான். அதனால தான் இப்போ இன்றைக்கி மிகப்பெரிய, நீங்கள் சொன்னது போல் இந்த நாஸ்காம் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு. அதெல்லாம் வந்த பிறகு தான் இப்போ அதை வந்து கன்சிடர் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் கிம்மிக்ஸ், அரசியல் ஆதாரத்துக்காக இதெல்லாம் பண்ணக்கூடிய சமாச்சாரம். இது வந்து அதை தாண்டி ஒரு பெரிய எழுப்புறாங்க. இது சம்பந்தமா மாநில அரசுகள் எடுக்கக்கூடிய இந்த முடிவுகளுக்கு மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்னன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அந்த கேள்வி கேள்வியாகவே இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து இரண்டு மாநில அரசுகளும் மத்திய அரசும் பேசி இதை ஒரு ஒன்னு ஸ்லாப் வைஸோ அல்லது பெர்சன்டேஜ் வைஸோ ஏதோ ஒன்று சரி செய்ய வேண்டிய இடம் ஒன்னு இருக்குல்ல, அதை இந்த விவாதத்துக்கு பிறகாவது அது சரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்களா? அது அது முதல்ல ஃபஸ்ட்டு நான் என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் தி கவர்மெண்ட் என்னென்னா, நீங்கள் இந்த கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ்லையும் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லையும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் நீங்கள் என்ன நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணுமோ லோக்கல் பீப்புள் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒன்றும் பெரிய அப்ஜெக்ஷனே இருக்காது சட்ட ரீதியாக கூட. ஆனால் நீங்கள் ப்ரைவேட் செக்டாரை கொண்டு போய் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 19 அதற்கு எதிராகத்தான் இருக்கின்றது, கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கின்றது. அது வந்து டெஃபினட்டாக நீங்கள் கேட்டது போல் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாரும் உட்காந்து இதை கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அப்படி வந்தால் ஒழிய இதை வந்து இன்றைக்கி எந்த தொழிலும் செய்யும் உரிமை, எங்கே வேணாலும் போவதற்கு உரிமை, எங்கேயும் வேலை பார்க்கும் உரிமை, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள்லாம் இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். அதுக்கு எகென்ஸ்டாக அதேமாரி எந்த தொழிலும் செய்கின்ற உரிமை அப்படிங்கிறதுக்கு ப்ரைவேட் செக்டருக்கு இருக்குது. அவன் பணம் போடுறான், நீங்கள் என்ன உங்களுடைய இப்போ ஆர்குமெண்ட் இருக்கலாம், இங்கே லோக்கலில் நிறைய சப்சிடிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இன்சென்டிவ், எஸ் அதெல்லாம் கொடுத்தா தான் நீங்கள் இங்கே வரேங்கிறான். நீங்கள் அதை ஒரு காரணம் காமிச்சு கட்டாயமாக நீங்கள் இதை பண்ணித்தாகணும் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், வேறு எங்கே அது மாதிரி. இப்போ உதாரணமாக பாருங்களேன், நேத்துக்கு முந்தானா கர்நாடகாவில் அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே நேத்துக்கு உடனே எங்கே அங்கேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது, ஆந்திராலேருந்து வாங்க அங்கே வேண்டவே வேண்டாம் இங்கே வாங்கையா, இங்கே வந்து ஆரம்பிங்க, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் நாங்கள் போட மாட்டோங்கிறோம். அப்போ டெஃபினட்டாக என்ன ப்ரைவேட் செக்டர் பீப்புள் என்ன நினைப்பாங்க, அப்பா இங்கே இந்த மாதிரி வம்பெல்லாம் இருக்குது, நான் வந்து இங்கே பணத்தை போட்டு காம்பிடன்ட் பீப்புள் இல்லாமல் நான் வந்து சிரமப்படுறதுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னா அங்கே தான் நான் போவேன் அப்படின்னு தான் போவாங்க. அடிப்படையில் உள்ளவங்க எல்லாம் வைக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து இதற்கு, ஹரியானா கவர்மெண்ட் வந்து இதற்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 16 கிளாஸ் 4 இது வந்து எந்த வகையிலையும் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட்டை ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறது சென்ட்ரலில் இருக்கிறதுங்கிறது இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து தடை செய்யாது, மத்திய அரசு வந்து இதை பரிசீலனையில் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்களே, அது சாத்தியம்னு பார்க்குறீங்களா?
தெரியல. ஆனால் பிரைம் ஆஃபீஸே ஒரு கேஸ் இருக்கா மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்குறது. பட் அல்டிமேட்லி இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் கிளாஸஸ்னால் நீங்கள் எம்ஓயு போடும்போது அதாவது ஒரு ஒருத்தர் யாராக வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன போடுவாங்கன்னா இது மாதிரி லோக்கல் பீப்புளுக்கு நீங்கள் இத்தனை பேர் கொடுக்கணும் அப்படின்னு கம்பல்சரியாக போட்டாங்கன்னா ஒருத்தனை கையெழுத்து போட மாட்டான். நீங்கள் இப்போ முயற்சி செய்யுங்கள் அப்படின்னா எஸ் முயற்சி செய்கிறோம், முதல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வி வில் ட்ரைவ் டு அகாமடேட் லோக்கல் பீப்புள் அப்படின்னு தான் சொல்லுவான். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கட்டாயமாக இங்கே லோக்கல் பீப்புள் தான் இது பண்ணுவோன்னா நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னால் அது வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று. அந்த ப்ரைவேட் செக்டர் நீங்கள் எந்த அதை ஃபெசிலிட்டி கொடுக்குறேன், இடம் கொடுக்குறேன், எலக்ட்ரிசிட்டி மன சப்சிடி கொடுக்குறேன், வேறு வேறு மன சப்சிடிஸ்லாம் கொடுக்குறேன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஆல் ரைட், பட் நான் தானே கடைசியில் நடத்துகிறோம், எனக்கு என்ன எப்படிப்பட்ட ஆள் வேணுங்கிறது எனக்கு நான் தான் தீர்மானிக்க முடியுமே ஒழிய கவர்மெண்ட் கெனாட் ஃபோர்ஸ் ஆன் ஃபோர்ஸ் பீப்புள் ஆன் மீ அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்குமெண்ட் வரும். டெஃபினட்டாக அது என்ன ஆகும்னா சுப்ரீம் கோர்ட் வில் ஆல்சோ கம் டு இன்னைக்கு நம்ம இந்தியா மாதிரி மக்கள் தொகை உள்ள நாட்டில் அரசால் அவ்வளவு பேருக்கும் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்த முடியலை. அப்போ அவங்க தனியார் செக்டாரை நம்பியும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்போ தனியார் செக்டாரில் அந்தந்த அதாவது அந்தந்த மாநிலங்களோ அல்லது அந்த மக்களுக்கான உறுதியை அரசு தான் கொடுக்க முடியும். அதுக்காக அவங்களால தனியாரை ப்ரெஷர் பண்ணலனாலும் இப்படியான ஒரு சட்டங்கள் இருந்ததுன்னா அது ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களுக்கு பயன்படும்னு அரசுகள் நினைக்கிறது இயல்பான ஒன்று தானே சார்? எஸ், அதுக்கு தான் ஒரே சென்டென்ஸ் சொல்கிறேன், யூ கேன் ட்ரை த மெத்தட் ஆஃப் பெர்சுவேஷன் வித்வுட் த டெயின்ட் ஆஃப் கம்பல்ஷன், இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நீங்கள் வந்து யூ கேன் ட்ரை டு பர்சுவேட் பட் யூ கேனாட் கம்பல், இதுதான் வந்து அன்ரிட்டன் லா. இதை நீங்கள் தாண்டி நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா யூ வில் எண்ட் அப் இன் அ ஃபெயிலியர். உதாரணமாக சொல்கிறேன், இப்போ ட்ரம்ப் அவர் என்ன சொல்கிறார், மெக்சிகோ யூனிவர்சிட்டிஸ்லாம் நீங்கள் வந்து இங்கே நான் அமெரிக்கா இந்தியன்ஸ் போன்றவர்கள்லாம் வராங்க, சைனீஸ் போன்றவர்கள் வராங்கன்னா உடனே நான் வந்து க்ரீன் கார்டு கொடுக்குறேங்கிறார். ஏன் எனக்கு லோக்கல் எனக்கு வந்து காம்பிடன்ட் பீப்புள் வேணும் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகள் என்ன இந்தியாவை பற்றி பேசுகிறாங்கன்னா நீங்கள் வந்து குவாலிட்டி பீப்புளை உள்ளே விடுறதுக்கே பயப்படுறீங்க, யூ ஆர் ஷட்டிங் த டோர்ஸ் அப்படின்னு நம்மளே பற்றி கேள்வியும் கிட்டாலும் பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து காம்பிடன்ட் பீப்புளுங்கிறது ரொம்ப அவசியமானது. அது லோக்கலாக கிடச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. கிடைக்கலன்னா அவங்க ஆப்ஷன் வில் பி ஓபன் டு தி ப்ரைவேட் செக்டர் பீப்புள் டு வேர் தே ஹாவ் டு மேக் ரெக்ரூட்மெண்ட். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட்.